friends, this is Ambika. Welcome back to Sand Square. In this video, I am going to share with you travel food. So, my husband is packing it. So, that food I am going to share with you. If we go out, we can eat in the street. We can eat in the street. So, அந்த மாதிரியான travel food தான் இன்னைக்கு நான் உங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்டா பாக்குறீங்கன்னா subscribe பண்ணிடுங்க. கூடவே bell icon-ஐயும் click பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வாங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த டிராவல் ஃபுட்ல ஃபர்ஸ்டா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா லெமன் பிக்கல் தாங்க. இந்த லெமன் பாத்தீங்கன்னா எங்க மாமியார் வீட்ல இருந்து கொண்டு வந்தது. அங்க வந்துட்டு லெமன் நிறைய கொண்டு வருவாங்க அவங்க. சோ அதை வச்சு தான் நான் வந்துட்டு கொஞ்சம் லெமன் மட்டும் வச்சு ஊர்கா பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஊர்கா பொறுத்த வரைக்கும் நமக்கு சைட் டிஷ் எதுவுமே இல்லைனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் மெயினா வந்துட்டு பேச்சுலர்ஸா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு வெளியே நம்ம வந்துட்டு எங்கேயாச்சும் போறோம், இல்லை நமக்கே வந்துட்டு வெளியே எங்கன்னா போயிட்டு வந்துட்டு ஏதாச்சும் செய்ய முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஊருக்காக தான் வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஊருக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட்காகவே கொடுத்து அனுப்புவேன், நானும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் லெமனை இந்த மாதிரி நாலாக டிவைட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு கல்லுப்பு வச்சு இதை நல்லா அப்படியே ஊற வச்சுட்டேன் நான். இது பார்த்தீங்கன்னா நம்ம வெயிலில் காய வைக்கணும். இன்கேஸ் வெயிலில் காய வைக்க முடியலன்னா நான் வந்துட்டு இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். என்னென்னா இந்த மாதிரி கல் சட்டி இருந்ததுன்னா உங்ககிட்ட அதில் இதை போட்டு அப்படியே லைட்டாக நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை அப்படியே சூடு பண்ணி நம்ம எடுத்து வைக்க வேண்டியது தான். ஸோ நான் இப்போ அதான் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை பாருங்கள் இது எப்படி மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்க்க எப்படி இருந்தது. ஒரு 4 டேஸ் பண்ணனா போதும், 3 to 4 டேஸ் பண்ணோம்னாலே ஊர்கா நமக்கு சூப்பராக வந்துடும். ஸோ இப்படி நீங்கள் பண்ண முடியல அப்படின்னா இன்னொரு ஒரு மெத்தட் என்னென்னா இதை வந்துட்டு இட்லி தட்டில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யறது. பட் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கல் சட்டியில் நீங்கள் பண்ணிங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு அதனோட எக்ஸ்ட்ராக்கெலாம் அப்படியே அதுலேயே வந்துடும் நமக்கு, பார்த்திங்கனாலே தெரியும் லெமன் ஜூஸ்லாம் அதில் வந்து அதுலேயே லெமன் நல்லா ஊறும் நமக்கு. ஒரு 4 டேஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சுட்டா போதும். நம்ம 4 டேஸ் நான் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேங்க. ஊறுகாய் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு மெயினாக என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ஏதாச்சும் எழுந்திரிச்சு சமைக்க முடியாதப்போ நமக்கே வந்துட்டு சில டைம் கஷ்டமாக இருக்கும் செய்யறதுக்கு. ஸோ யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கும் வந்துட்டு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஆஃபீஸ் போகணும், ஆஃபீஸ் போகிற டைமில் காலையில் ஒரு வேளை லேட்டாக இருந்திருக்கலாம், அந்த டைமில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ரொம்ப பசிச்சதுனாலும் இதை நம்ம டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் தான். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு சிகப்பு அவல் வெள்ளாவல் ரெண்டுமே சேர்த்து செய்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது வெள்ளாவல் மட்டும் வச்சு செஞ்சுக்கிறேன். ஸோ 1 கப் வெள்ளாவலுக்கு இந்த அளவு நீங்கள் கடுகு அதோடு வந்துட்டு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்தா போதும். நீங்கள் அதிகமான குவான்டிட்டினா அதுக்கேற்ற அளவுக்கு கடுகு பருப்பெல்லாம் சேர்த்துக்கணும். இன்னும் வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேன் இப்போ ஸ்டோர் பண்ண போகிறதில்ல. ஸோ சேர்த்து நல்லா அதை வறுத்துக்கலாம். வேர்க்கடலை அதோட காஞ்ச மிளகாய் காரத்துக்கு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பேக்கெட் ஃபுல்லாக அவல் எடுத்திருக்கேன் நான். 250 கிராம் அவல் சிகப்பவல் எடுத்திருக்கேன், 250 கிராம் வெள்ளவல் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 5 to 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. பருப்பும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த அவலை கொட்டி நல்லா வதக்கணும். இது வந்துட்டு நல்லா கிறிஸ்பி ஆகணும். நமக்கு எடுத்து பார்த்தோம்னாலே அப்படியே உடையணும். அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஸோ வதக்கிட்டோன்னா அவல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் அப்படியே பால் ஊற்றி சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் அது. ஸோ அதில் நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிட்டு அதோடையே நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 2 அவல் சேர்த்து பண்ணியிருக்கேன். இதை நான் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம சாப்பிடும் போது இதை என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். நம்ம ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. பாருங்கள் 5 நிமிஷம் கழிச்சு இது எப்படி ஆயிடுச்சுன்னு. ஸோ 5 நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். ஸோ இதே மெத்தடில் நீங்களும் செய்யுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது, யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் நம்மளோட வேலையும் குறைக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்னும் சொல்லலாம் இதை. ஸோ ட்ராவல் பண்ணும்போது நம்ம எங்கேயாச்சும் அங்கே ஹோட்டல் கிடைக்காது, அங்கே போய் தேட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஹோட்டல் ஃபுட் ஒத்துக்காதவங்களாம் கூட இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் செஞ்சுட்டேன். அடுத்ததாக ஊர்கா தாளிச்சிடலாம் நம்ம. ஓகே, இது பார்த்தீங்களா இப்போ கடைசி 4வது நாள் இன்றைக்கி நல்லா எப்படி மாறிடுச்சு பாருங்கள். அப்படியே நல்லா இது
நம்ம ப்ரெஸ் பண்ணாலே நல்லா நமக்கு கொல கொலன்னு இருக்கோ, ஃபஸ்ட்டு ஹார்டாக இருக்கோ, ஒரு நாலு நாளில் பார்த்திங்களா இந்த மாதிரி ஆகிடும். இது நமக்கு இப்படியே இருந்தால் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால நான் கரண்டிலேயே ஜஸ்ட் இதை இந்த மாதிரி வச்சு சின்ன சின்னதாக நறுக்கிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு செய்யும் போதே சின்ன சின்னதாக நறுக்கி உப்பு போட்டு பண்ணலாம், பட் நீங்கள் இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிவிட்டு உள்ளே உப்பு வச்சிங்கன்னா தான் உப்பு நல்லா இறங்கும். அதுக்காக தான் நான் அப்படி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த ஜூஸோடு சேர்த்து அப்படியே இதை இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கிட்டிங்கனாலே இது சின்ன சின்னதாக ஆகிடும் நமக்கு பீஸ் பீஸாக. இப்போ அடுத்ததை நம்ம ஊருக்காக தாளிச்சிடலாம். ஓகே, இதை நான் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு வச்சுட்டேன். வச்சுட்டு இதுலேயே நான் இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு வெறும் மிளகாய்த்தூள் தான் காரத்துக்காக சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா லெமன் புளிப்பாக இருக்கும், ஸோ அதனால் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஊறுகாய் பொறுத்த வரைக்குமே எண்ணெய் உப்பு காரம் எல்லாமே அதிகமாக தான் கொஞ்சம் இருக்கணும், அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமையும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை வந்துட்டு நல்லா சேர்த்து இந்த இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக இதில் மெயினானது ஊறுகாய்க்கு தேவையானதை நான் ஆட் பண்ண போகிறேன். அது என்னென்னா கடுகு, அதோட வெந்தயம், இது ரெண்டுத்தையும் நான் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கடாயை வச்சு வறுத்துக்கிறேன். ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதோ அது நல்லா இந்த மாதிரி கையிலேயே நான் நுணுக்கிக்கிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் வேணும்னாலும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு ஒன்றும் பதியமாக தான் நான் தூள் பண்ணுறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும்ன்றதுக்காக தூள் பண்ணி வச்சுட்டு அடுத்ததாக அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நான் சூடு பண்ணிக்கிறேன். அதிலே கொஞ்சம் கடுகோ சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் 1 கப் ஃபுல்லாக நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் இது இழுத்துக்கும் நமக்கு. இந்த மாதிரி பொடி பண்ணதை இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் மிளகாத்தூள் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா சேர்த்து அதோட இன்னும் கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடானதோ இதை எடுத்து அப்படியே இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு 2 நிமிஷம். இப்போ அதை எப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் கடைசியாக சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நல்லாயிருக்கும் சேர்த்து, அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் வெறும் மிளகாத்தூள் வேணும்னாலும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணணும்னா பார்த்திங்களா பார்க்குறதுக்கே சூப்பர் ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் இது அப்படியே மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்துட்டு கல் சட்டின்றதுனால அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் இது வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு மாதிரி பபுள்ஸ் வரும், அப்படியே விட்டுருங்க. இதை அவ்வளோதான், சூப்பரான ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஊறுகாய். கண்டிப்பாக ஊறுகாய், அதுவும் லெமன் ஊறுகானா அதில் புளிப்பு காரம் உப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். சில பேர் வந்துட்டு இனிப்பும் சாப்பிடுவீங்க, ஸோ அந்த மாதிரி இனிப்பு உங்களுக்கு தேவை, அதில் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும்னா வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் செய்யும் போது. ஸோ நான் வந்துட்டு வெல்லம் சேர்க்கல. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இது ஒரு 3 to 6 months வரைக்குமே நமக்கு நல்லாயிருக்கும். கை மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க, அப்பப்போ எடுக்கும்போது ஸ்பூனில் மட்டும் எடுங்க, அவ்வளோதான். சூப்பரான ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறிடுச்சு. போய் இப்போ நான் இதை வந்துட்டு 2 பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா ஆறின உடனே எண்ணெய் இழுத்துக்குச்சு நல்லா. ஸோ 2 பாட்டிலில் போட்டு இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஒன்று வந்துட்டு எனக்கு, இன்னொன்று வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணுறதுக்காக. ஸோ 2 கண்ணாடி பாட்டிலில் நான் இதை சேர்த்துக்கிறேன். இருக்கு. இப்போ இதை ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்ததான் நான் இந்த தொக்கு வந்துட்டு வேஸ்ட் பண்ண எனக்கு மனசு வரல. யார் தான் வேஸ்ட் பண்ணுவா ஊறுகாய் தொக்கு, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா இதில் அப்படியே சாப்பாடு நல்லா சுட சுட சாதத்தை போட்டு பரட்டி சாப்பிட்டோன்னா ஊறுகாய் சாதம் செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஊறுகாய் செஞ்சால் இனிமேட்டு மிஸ் பண்ணாமல் இந்த ஊறுகாய் சாதத்தை சாப்பிடுவீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஊறுகாவும் ரெடி, சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டு ஊறுகாய் சாதத்தையும் டேஸ்ட் பண்ணியாச்சு, செம்மையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்துட்டு சைட் டிஷ் ஒன்று செஞ்சுருக்கோம், அதே மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ட்ராவல் பண்ணுறதுக்கு. நீங்களும் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி டிஷ்ஷஸ் செஞ்சு பாருங்கள். ஊறுகாய் செஞ்சு வீட்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பதார்த்தம் எதுவும் செய்யாதப்போ நமக்கு இந்த ஊறுகாய் தான் வந்துட்டு தான் நமக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கு நீங்களும் நினச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் திரும்ப இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய் பாய்.